என்ன தெரியுமா, இங்கே வந்து உனக்கு ஏபிசிடி இருக்கு, கரெக்டா? நீ கண்ணை மூடிட்டு அதுல எது தொடறியோ அதுல இருக்கிற அதுல ஸ்டார்ட் ஆகுறத நீ வந்து வாங்கணும், ஓகேவா? அதுல ஸ்டார்ட் ஆகுற டிஷ் தான் நீ வந்து வாங்கணும். இங்க ஆக்சுவலி செம்ம வெறித்தனமான கடைகள்லாம் இருக்கு. ஒரு வாட்டி ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோம், சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லி. மேல எல்லாம் வந்து தனித்தனியா போய் சாப்பிடணுமோ தெரியல, மேல எனக்கு தெரியல, பட் கீழே போய் பார்த்தாவே ரொம்ப சூப்பரா இருந்தது. வெறித்தனமான டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கு அங்க வந்து. இல்ல அங்க கபாபுக்குனே கடை அது தேவையில்லை. நீ ரொம்ப மோசம்டி, மம்மி அண்ட் திஸ் கேர்ல் அலோன் ஈட்டிங். ரொம்ப வலியுது சிக்கன், சிக்கன் போட்டாங்க. நீங்களும் சேலஞ்ச் பண்றீங்களா இன்னைக்கு? இல்ல எனக்கு தெரியல, பாருங்களேன். போறேன் எனக்கும் ஆசையா இருந்தது. இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கணும் அப்படின்னா இன்னொரு 175 காலி எடுப்பேன் நினைச்சேன்.
அங்க ட்ரிக் மாத்திருக்கணும். நீ செம்மையா இருந்தது. நீ வந்து ஃபுல் வெஜ் நான் வெஜிடேரியன் உட்காந்து ஏன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்க? சூப்பரா இருக்கு. வெறித்தனமான ஒரு அந்த அந்த ட்ரிக்குக்காகவே நம்ம வந்து ஈஸியா மஞ்சள் போய் பே பண்ணிடலாம் தெரியுமா? அவ்வளவு ஜாலியா இருந்தது. ரொம்ப நாள் எனக்கு ஆசை இந்த டர்கிஷ் ஐஸ்கிரீம் வந்து விளையாடணும் அப்படின்னு. சரி வந்து கேட்டால சரி நீங்க போய் விளையாடிக்கோ அப்படின்னு வந்து கொடுத்துட்டேன். பட் பாக்கிறதுக்கே அவ்வளவு ஜாலியா இருந்தது தெரியுமா? ஐஸ்கிரீமும் வேற லெவல் டேஸ்டா இருக்கு. ஆக்சுவலி வந்து ஜென்ரலா நான் பட்டர்ஸ்காச் சாப்பிட்டது விட இந்த பட்டர்ஸ்காச் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகேடி, நெக்ஸ்ட் ரவுண்ட் போலாமா? எஸ் ரெடியா? வாங்க போலாம். கண்ணை மூடிக்கோ, கண்ணை மூடிக்கோ. சூப்பர் சிந்து. பி பிக்கு என்ன வாங்க போற? சிக்கன் வாங்கலாம், பார்பிக்யூ சிக்கன். அம்மா எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இவன் பிளான் பண்ணி தொட்டிருப்பான்னு தோணுது. பார்த்துட்டே இருந்திருப்பேன். நட்டிப்பு போடா, ஏபிசிடி கூட தெரியாது. போன் இத்தனை நாள் யூஸ் என்னென்ன சொல்றான் பாருங்க. அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாற. சாப்பிடுவீங்களே. சிந்து தான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரியர். அதனால வந்து சிந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இருக்கதே ஒரு கார்டு, அதை போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னாலும் உள்ள போக சொல்றாங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு ஓடி வந்தான். இதுல இவன் சொல்ற என்கிட்ட காசு இருக்குன்னு. ஓ வா, சூப்பரா தரக்குற திறமை இருக்கு. அங்க வாங்கணுமே அதேதான். ஏ பின்ன போலீஸ் கூட இவ்வளவு டிமாண்ட் கன்சிடர் பண்றாங்க. சரி பரவாயில்ல குடி. ஆ இப்ப பண்ணு. அடிச்சிட்டே ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா சொல்றா. நல்லா இருக்கா? ஆக்சுவலி இப்படி ஒரு வெறித்தனமான சேலஞ்ச் நம்ம இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. பட் நான் வந்து வெஜிடேரியன் தான், எனக்கு ஆனால் பார்க்கறதுக்கே அவ்வளோ அட்வர்டைசிங்காக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே பார்க்கறதுக்கு. நீங்கள் ஆக்சுவலி நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் வந்ததே கிடையாது. அதனால பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்கு. இங்கே இருக்கிற எல்லா ஃபுட்டுமே எதிரில் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய இதுவா. ஏன்டி இது இன்னும் சாப்பிட்டு முடிக்கல? நீங்கள் முடியல, இது சரி. செம்ம கால் வலி வந்துச்சு ஆக்சுவலி. அதனால் நான் வந்து உங்கள்கிட்ட ஆக்சுவலி இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, வெளியில் வந்து உட்காந்துக்கு வந்து சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, டயர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா கூட உட்காந்துக்கலாம் ஜாலியாக. இவங்க வந்து இந்த பாபிக்கு சிக்கன் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட போகிறாங்களாம். நான் வந்து இன்னும் நான் வந்து எதுவுமே சாப்பிடல. ஸோ அதனால் இன்னும் ரவுண்டு போகலாம். ஸோ இன்னும் ரவுண்டு போயிட்டு நம்ம ஏதாவது ஒன்று எனக்கு என்ன வருதோ அதை வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஓகே ஓகே ரெடியா? ஸோ ஓகே, நான் வந்து இப்போ கண்ணை மட்டும் தொட போகிறேன். ஓகேவா? சாரி, எமோஜி செலக்ட் பண்ணிட்டேன். சரியா ரெடியா? என்னது ஆர் ஆரா? சரி ஆருக்கு வந்து நம்ம என்ன வாங்க? ரோஸ் மில்க் குடிக்கலாம். ஓகே, ஆருக்கு வேற என்ன வரும்? ஆருக்கு வேற எதை வேணாம்? ஆர் டீ வந்து நான் என்ன தெரியுமா நினச்சேன், பெரிய பெரிய பன்னீர் சாண்ட்விச் அப்படின்னு நாங்கள் பார்த்து வச்சுருந்தோம், அது சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன். சரி ஓகே, ஆறு இருக்குல்ல போய் வந்து ரோஸ் மில்க் குடிக்கலாம்.
One eternity later. சாப்பிடுறதே வாழ்க்கையா வச்சுன்னு இருக்காது சரியா, வீட்டுக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இன்னும் தின்னு சாப்பிடறப்ப மட்டும் வரேன். அதெல்லாம் அப்படிதான் இங்க பாத்தீங்களா. ஏண்டி மைனஸ் உட்காந்து ஏண்டி நக்கிட்டு இருக்க? மைனஸ் ரொம்ப பிடிக்கும். ஐயோ சாப்பிட்டு பூந்து விளையாடி செம்ம ஃபன்னா இருந்தது. ஆக்சுவலி இது வரைக்கும் நாங்கள் நான்வெஜ் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ல போய் இந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. பட் நான் தான் வந்து சாப்பிடல, இவங்க எல்லாம் வந்து நல்லா வெறுப்பித்து வெறுப்பித்து ஜாலி வந்து இவ்வளோ மம்மியா தான் வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ எஸ் இன்னைக்கு வீடியோ வந்து இதோட நம்ம முடிச்சுக்கலாம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நீங்கள் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் சாப்பிடணும் அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ண பாருங்க. ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவெலாம் கிடையாது, அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் இருக்கும். பட் சிலது எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது. பட் ஓவராலாக வந்து கண்டிப்பாக போய் நம்ம வந்து சாப்பிட்லாம், செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். பை.